வணக்கம் ஜோதி நண்பர்களே, இந்த பதிவு வழக்கமான பொதுவான விஷயமாக அல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கப் போகுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் அனைவருமே வாழ்க்கை பெருங்கடலில் தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான். அதில் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. இந்த வாழ்க்கை அப்படிங்கிற பெருங்கடலில் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டிருப்பவர்கள் தான் நம்ம. ஆனால் எதிர்நீச்சல் போட்டால் மட்டும் இங்கே எல்லாரும் ஜெயிச்சிட முடியறதில்லை. மனிதன் என்னதான் தன்னுடைய புத்தி, திறமை, உழைப்பு, அர்ப்பணிப்பு போன்ற இன்னும் பல விஷயங்களை வாழ்க்கையில் அவங்க பரிபூர்ணமாக செஞ்சுட்டு இருந்தாலும், அதையும் தாண்டின ஒரு விஷயம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அல்லது ஜெயிப்பதற்கு தேவைப்படுது. ஆன்மீக ரீதியாக சொல்லணும் அப்படின்னா அது கடவுளுடைய அருள், இல்லைன்னா அனுகிரகம், பிராப்தம், இப்படி சொல்லலாம். சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா லக்கு, அதிர்ஷ்டம், சிறப்பு, உதவி, இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். அதாவது மனிதர்கள் முன்னேறுவதற்கு அல்லது ஜெயிப்பதற்கு மனிதர்களுடைய சக்தியை காட்டிலும் அதற்கு மீறின ஒரு சக்தி தேவைப்படுது. அதனால தான் இவ்வளோ மக்கள் இருந்தும் யாரோ ஒரு சிலர் மட்டும் நல்லா இருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. பகவத்கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்ன ஒரு விஷயம், கோடியில் ஒருவனுக்கு மட்டும்தான் யோகத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கப்பெறுது. அதுலேயும் கோடியில் ஒருத்தன்தான் அந்த யோகத்தை அனுஷ்டிக்கிறான். அதுலேயும் கோடியில் ஒருவனுக்கு தான் அனுஷ்டித்த அந்த யோகம் அவனுக்கு பலன் கொடுத்துருது. அதனால தான் சிறப்புகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் போய் சேர்றதில்ல, யாரோ ஒரு சிலருக்கு தான் அது போய் சேருது. ஸோ இதை ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்க முடியுமா, யாருக்கெல்லாம் சிறப்புகள் கிடைக்கும், யோகம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக முடியும். அதாவது விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு குறிப்பிட்ட வருடங்கள்லையும் ஒட்டுமொத்த கிரகங்களுடைய அமைப்பும் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும் நல்ல வலிமையாக வேலை செய்யுது. அந்த வலிமை மிகுந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்க அனைவருமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் மேன்மை பெற்றுறாங்க. அப்படி உங்களுடைய ராசிகளின் அடிப்படையில் எந்தெந்த குறிப்பிட்ட வருடங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த யோகா அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதா இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பதிவை மேற்கொண்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒன்றும் புரியாது, அதுக்கு நானே சாட்சி. ரெண்டாவது, இதற்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு பதிவிலும் நான் கேட்டதில்லை. வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 1960 வருடத்துலேருந்து 2010 வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய பஞ்சாங்க அமைப்புகளை புரட்டி போட்டு 15-20 நாட்களாக இரவு பகல் பார்க்காமல் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இந்த விஷயத்தை எடுத்திருக்கேன். அதற்குண்டான ரெகக்னேஷன் எனக்கு கிடைச்சேன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மேற்கொண்டு அடுத்தடுத்த விஷயங்களை வீடியோவாக போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. என்னை தேடி வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும் விஷயங்கள் இதுதான் அப்படிங்கிறத சொல்லிட்டு வழக்கம் போல் இருந்துருவேன். அதனால் வீடியோவை பார்த்துட்டு பிடித்திருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு 80% தான் கரெக்டாக இருக்கும், 20% கொஞ்சம் ஒத்து போகாது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கிரகங்கள் நேர்கதியில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் சொல்லுவோம். ஆனால் கிரகங்கள் வக்ரம், அஸ்தங்கம், அதிசாரம் போன்ற விஷயங்களுக்கும் ஆளாக்கப்படும். அது போன்ற அமைப்புகள் உங்களுடைய சுஜய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ இந்த நேர்கதியில் சொல்லக்கூடிய பொது பலன்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சூட் ஆகாது. அதனால தான் என்றைக்குமே பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சூட் ஆகிறது இல்லை. அந்த விஷயங்கள் இப்போது இந்த பதிவுக்கும் பொருந்தும். அப்புறம் நீங்கள் எப்போவுமே கேட்குற ஒரு கேள்வி, இது லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது, கண்டிப்பாக இது லக்னத்துக்கும் பொருந்தும். அடுத்தது, இங்கே சொல்லக்கூடிய வருடங்களில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது அப்படின்னாலும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா மனிதனாக பிறந்துட்டாலே கஷ்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். அடிபடாமல் சைக்கிள் கூட ஓட்ட முடியாது, வாழ்க்கையை எப்படி ஓட்ட முடியும்? அதனால் எல்லாருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் இந்த வருடங்களில் பிறந்தவங்களுக்கு சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவுதான் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை எதிர்கொண்டு இவங்க மேலே வந்துடுவாங்க. இவங்க எல்லாருக்கும் அதற்கான வாய்ப்புகள் தானாகவே அமைஞ்சிடும். என்றைக்குமே பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா தான் அது பிரச்சனை. அது சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. அப்படித்தான் இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும்
ஏதோ ஒரு வகையில் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைச்சிடும். இவங்களுடைய வாழ்க்கையை இவங்களே மேம்படுத்திக்குவாங்க. அதற்குண்டான அனுகிரகம் கிரகங்களின் வலிமையின் மூலமாக இவங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்ததாக இங்கே நாம் சொல்லப்படாத வருடங்களில் பிறந்தவங்க எந்த ஒரு யோகமும் இல்லாதவங்க அப்படின்னால அர்த்தம் கிடையாது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு, கிரகங்களுடைய ஸ்தானபலம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள் தான் எல்லாத்திற்குமே தலைமையாக இருக்கும். இங்கே நாம் சொல்லக்கூடியது ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்தந்த வருடங்களில் இந்தந்த ராசிகளுக்கு, அதாவது ராசி கட்டங்களுக்கு வலிமை, கிரகங்களுடைய பலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வருடங்களில் பிறந்த இந்தந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால் மற்ற வருடங்களை பற்றி எந்த ஒரு நிறையும் குறையும் பற்றி இங்கே நம்ம பேச போகிறது இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவை கேளுங்க. அந்த வகையில் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம் இவங்களை பார்க்கும் பொழுது, பொதுவாகவே மேஷம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியாக வரக்கூடியது. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இலக்கணமே இந்த மேஷம்தான். வாழ்க்கை, குண நலன்கள், கொடுப்பினை, மதிப்பு மரியாதை எல்லா விஷயங்கள்லையுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் முதன்மை உண்டு. அதனால தான் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்கள் எல்லா இடங்களையும் தான் முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸை என்ன பார்த்திங்கன்னா அவங்களுடைய செயல் திறன் தான். அவங்களுடைய வேலைப்பாடுகள், அதற்குண்டான அங்கீகாரம், மதிப்பு மரியாதை, கௌரவம், அந்தஸ்து போன்ற விஷயங்கள், புகழ்மிக்க காரியங்கள் விஷயங்கள் இவங்களை சுற்றி நிலவுகிட்டே இருக்கணும். தன் பிறந்ததற்கான அடையாளத்தை இந்த பூமியில் பதிச்சுட்டு போகணும். இதுதான் இவங்களுடைய கடைசி கட்ட ஆசையே. மேஷம் அப்படிங்கிறது அதற்காகவே வடிவமைக்கப்பட்டது. இப்படி மேஷத்தினுடைய சிறப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சில வருடங்கள் இருக்கும். இந்த வருடங்களில் பிறந்த மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்போவுமே ஏதோ ஒரு விதத்தில் சிறப்பான விஷயமாக அமைந்து வந்துடும். காரணம், முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வருடங்களில் பிறந்த மேஷம் ராசி மற்றும் லக்னத்திற்கு கிரகங்களுடைய வலிமை அப்படிங்கிறது நல்ல முறையில் அமைந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய செயல்திறன் ரொம்பவுமே அபரிவிதமாக இருக்கும். வாழ்க்கையில் என்ன கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, அதில் சோர்ந்து போகாமல் மீண்டும் மீண்டும் முயற்சித்து முன்னேறக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. பொதுவாக மேஷம் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும். ஆனால் இவங்களுடைய விசேஷம் என்னென்னா, இவங்களுடைய முயற்சிகள் பலன் கொடுக்கும் விதத்தில் சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் இவங்களுக்கு அமைந்து வந்துடும். ஏன்னா கிரகங்களுடைய பலம் முழுமையாக இருக்கிறதுனால இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் தானாக வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு முழுமையாக உண்டு. சாதாரணமாகவே மனிதர்கள் யாரும் முயற்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் அவங்களுடைய முயற்சிகள் முழுவதுமாக பலன் கொடுத்துறது இல்லை. ஆனால் இந்த வருடங்களில் பிறந்த மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்களுக்கு அந்த பாக்கியம் முழுமையாக இருக்குது. இவங்களோட வாழ்க்கையில் பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் போன்ற மதிப்பு மிக்க விஷயங்கள் தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி, தோண்டு விடாமல் தாக்கு பிடித்து கொண்டு அதை சமாளிக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு இயல்பிலேயே உண்டு. தவிர இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படியோ ஏதோ ஒரு வகையில் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்றோம். என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இவங்களுடைய சூழ்நிலைகள் மற்றும் சந்தர்ப்பங்கள் இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறி வந்துடும். இவங்க எதிர்பார்த்த மாதிரி கை கொடுத்துரும். யாரோ ஒருத்தர் மூலமாக இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் கைவிட்டாலும் இன்னொருத்தர் கைவிட மாட்டாங்க. அப்படி மற்றவங்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பூர்த்தி ஆகிக்கிட்டே இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக ரீதியான விஷயங்கள், ஸ்திரத்தன்மையுடைய விஷயங்கள், சமூகத்தில் மதிப்பு மரியாதை உடைய விஷயங்கள், இது எல்லாமே இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபுல்ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு எந்த வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதை காட்டிலும் எப்படி அமைந்திருந்தாலும் சரி, அது இவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறதான் விஷயம். ஏன்னா சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு ஏறமாறாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு படிப்பு விஷயங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பு அவ்வளோ சூட் ஆகாது. அதாவது ஏட்டு சுரக்காய் கூட்டு குதவாது அப்படிங்கிற மாதிரி தான் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அனுபவ ரீதியான படிப்பு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆத்மார்த்தமான விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி முரண்பாடான விஷயங்களும் சிலவற்றை மேஷ ராசியில் பார்க்க முடியும். அதனால தான் இந்த வருடங்களில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அது நடந்தாலும் சரி, நடக்கலினாலும் சரி, கிடைச்சாலும் சரி, கிடைக்கலினாலும் சரி, இவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமைந்த விஷயம் சிறப்பான முறையில் இருக்கும். இங்கே சில நிறங்களை கொடுத்து அதில் சில வருடங்களை கொடுத்துருக்கேன்.
காரணம் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு தன்மை அப்படிங்கிறது உண்டு. முதல்ல பச்சை நிறம். இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களில் பிறந்த மேஷராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்கள் பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி சொன்ன சிறப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே உண்டு. கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனைகள் சங்கடங்கள் வந்துட்டாலும் அதற்கு ஏதோ ஒரு வகையில் சொல்யூஷன் அல்லது உதவி அப்படிங்கிறது கிடைச்சிடும். பல விஷயங்கள் இவங்களுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகிவிட போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மேஜராக பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படாது, அப்படியே ஏற்பட்டாலும் அதற்குண்டான ரெமடியும் கொடுத்துட்டு போயிடும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக. அந்த மாதிரியான சிறப்புகள் இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களில் பிறந்த மேஷராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்களுக்கு உண்டு. அடுத்ததாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களில் பிறந்தவங்களுக்கு, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி சொன்ன அதே விஷயங்கள் தான், எல்லா விதங்கள்லையும் எல்லா விஷயங்கள்லையும் பாக்கியங்களை பெற்ற நபர்களாக இருப்பாங்க. கூடுதல் விஷயம் என்னென்னா, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காட்டிலும் இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வருடங்களுக்கு கிரகங்களுடைய வலிமை அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாக இருக்குது. நிறைய பேர் பக்தி நெறிமுறைகளில் விருப்பமுடைய நபர்களாக இருப்பாங்க. பெரிய பெரிய மகான்கள் அல்லது அந்தஸ்து மிகுந்த மனிதர்களுடைய சந்திப்புகள் பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு கிடைக்கப்பெறும். வெளியிருந்து ஏதோ ஒரு வகையில் உதவிகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அனைத்து விஷயங்களுமே ஏற்பட்டுடும். மதிப்பு மரியாதை மற்றும் கௌரவமிக்க வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு தானாகவே ஏற்படும். இவங்களுடைய முயற்சிகள் எப்போவுமே இவங்களுக்கு நல்ல முறையில் பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தோண்டு போக மாட்டாங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சமூகத்தில் இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நல்ல விதத்தில் அமைந்து வரும். ஒரு செல்வாக்கு நிறைந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இவங்களுக்கு அமைந்து வரும். ஆனால் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த முறையிலே இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் மற்ற ராசிக்காரர்களைப் போல விட்டு கொடுத்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. நீடித்த தொடர்ந்த முயற்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு முழுமையாக இருக்கும். இவங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் வரைக்கும் இவங்களுடைய உழைப்புகள் எப்போவுமே இருக்கும். இவங்களுடைய உழைப்புகளும் அவ்வளோ சீக்கிரம் வீண் போகிறதில்லை. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியவங்களை பாக்கியசாலிகள் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியவங்களை யோகசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே யோகம் அப்படின்னா நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் யோகம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான விஷயங்கள், அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள், இது ரெண்டுத்துக்கும் பொருந்தும். பொதுவாகவே இந்த வருடங்களில் பிறந்தவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எதேர்ச்சியாக மேஜிக் மாதிரி நடக்கும். ஒரு பக்கம் வாழ்க்கை கஷ்டமாகவும் கரடுமுரடானதாகவும் போயிட்டு இருந்தாலும் மோசமான விளைவுகளிலிருந்து தானாகவே வெளிவருவதை பார்க்க முடியும். கால நேரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மாறி மாறி தான் வரும். அப்படி கஷ்ட காலங்கள் வரும்பொழுது அந்த கஷ்டங்களிலிருந்து வெளிவரக்கூடிய திறனும் இவங்களுக்கு அமைந்து வந்துடும். அப்படி இந்த வருடங்களில் பிறந்தவங்களுக்கு சில சிறப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிரே கலர். இந்த வருடங்களில் பிறந்தவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான் பல விஷயங்கள் இவங்களுக்கும் எல்லாமே பூர்த்தி ஆகும். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் நேருக்கு மாறாக இருக்கும். நிறைய விஷயங்களில் முரண்பட்டு தான் சுமூகமான விஷயங்களாக மாற்றப்படும். ஆனால் இவங்களுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரும்பாலும் இவங்களுக்கு வெளி இடங்கள்லேருந்து உதவிகள் அப்படிங்கிறது தானாகவே கிடைக்கப்பெறும். அதாவது இவங்க கூட இருக்கிறவங்க அல்லது இவங்களை சுற்றி இருக்கிறவங்க பெரும்பாலும் இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. என்னதான் மற்றவங்களில் பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்தாலும் இவங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கிறவங்களோ இல்லைன்னா வாழ்க்கை துணையின் மூலமாகவோ இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படியோ யாராவது ஒருத்தர் மூலமாக கிடைத்துவிடும். இவங்க துவண்டு விழும்பொழுதெல்லாம் கை கொடுத்து தூக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு தானாகவே வந்து அமையக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே பெரும்பாலும் யாரோ ஒருத்தர் மூலமாக சப்போர்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு பூரணமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு என்றைக்குமே நல்ல விதத்தில் கை கொடுத்துட்டு இருக்கும். குடும்ப விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அப்பா அம்மா உறவுகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மேக்ஸிமம் ரொம்பவுமே ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். இருந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளித்து திறமையை வெளிக்காட்டக்கூடிய திறனும் இவங்களுக்கு இயல்பிலேயே உண்டு. சுருக்கமாக சொல்லணும்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையுமே சமாளிக்கும் திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்பட்டுடும். வாழ்க்கையில் ஃப்ரஸ்ட்ரேஷனே ஏற்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. ஆனால் அதே நேரம் இன்னொரு பக்கம் இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளி ஆட்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது என்றைக்குமே நல்ல முறையில் இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறதும் நல்ல முறையில் உங்களுக்கு கை கொடுத்துட்டு இருக்கும். சுய ஜாதகம் மட்டும் நல்ல முறையில் இவங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா பப்ளிசிட்டி பெற்ற நபர்களாக இந்த வருடங்களில் பிறந்த பெரும்பாலானோர் இருப்பாங்க. அப்படி பல சிறப்புகள் இவங்களுக்கு உண்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம். இந்த ரெட் கலர் இருக்கக்கூடிய வருடங்கள் வந்து தனியாக எதுவும் இல்லை. இதற்கு முன்னாடி மூன்று நிறத்தில் இருந்த அதே வருடங்கள் தான், ஆனால் ஒரு சில வருடங்கள் மட்டும் இருக்கும். இந்த ரெட் கலர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய வருடங்களில் பிறந்த மேஷராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது
கண்டிப்பாக சிரமமானதாகவே இருக்கும். இந்த வருடங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய அமைப்பு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சரிசமமான முறையில் அமைஞ்சிருக்கு. முன்னாடி சொன்ன யோகா அமைப்புகள் இவங்களோட வாழ்க்கையில் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். அதே நேரம் தனிப்பட்ட முறையில் சில சிரமங்கள், குறிப்பாக குடும்ப விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், தொழில் மற்றும் வேலை விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சிரமத்தையே கொடுத்துட்டு இருக்கும். ஆனாலும் கிரகங்களுடைய வலிமை எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் அதை தாக்குப்பிடிக்கக்கூடிய வலிமையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நபர்கள். சின்ன சின்ன தடைகளை எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்சம் பாசிட்டிவான முறையில் எல்லாத்தையும் அனுகரித்து போனாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றங்களை பார்த்து வரலாம். என்னதான் நெகட்டிவான விஷயங்கள் சிலது இவங்களோட வாழ்க்கையில் தடைகளும் தாமதங்களும் கொடுத்துட்டு இருந்தாலும் அது எல்லாத்தையுமே உடைத்தெறிந்து முன்னேறி போவதற்கான வழிமுறைகளும் இவங்ககிட்டயே இருக்குது. அதை சரியாக யூஸ் பண்ணினாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையில் இவங்களுக்கு வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.